ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழுக்கு ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்குன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன், அதாவது கிரக நிலைகள், கோள்களுடைய சஞ்சாரம், அவங்களுடைய பெயர்ச்சி, இதை பார்க்குற பொழுது ரிஷபராசியில் ராகு, சிம்மராசியில் சூரியன் செவ்வாய், கன்னிராசியில் சுக்கரன் புதன், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான் வக்கரகதியில், கும்பராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறாங்க. இதில் ஆவணி மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆவணி மாதம் 20ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே ஆவணி மாதம் 20ஆம் தேதி துலாத்தில் சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த ஆவணி மாதம் 29ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த மாதம் 3 கிரகங்கள், அதாவது புதன், செவ்வாய், சுக்கரன், இவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கிறாங்க. மாதத்தின் கடைசியில் மகர ராசியில் குரு பகவான் இருக்கார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளை பொதுவாக பார்க்குற போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 12ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வக்ரகதியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் முதலீடு அல்லது தேவையற்ற வரையும், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு கடும் போராட்டத்துக்கு இடையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், எதையுமே நீங்கள் ஒரு நேர்மையாக தைரியமாக சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள், ரொம்ப நாளாக நம்முடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான ஒரு தெளிவான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும். உங்களுடைய 2ஆம் அதிபதியாக குருவே லக்னத்தில் இருக்கார். 2ஆம் இடம் என்பது நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஏதாவது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது நகைகள் இதெல்லாமே வாங்கி அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிரக நிலைகளால் உங்களுக்கு கைகூடி வரும். பேச்சின் மூலமாக சம்பாத்தியங்கள் இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக குரு உங்கள் லக்னத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்ல நிறைய பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதோட லீகல் ஆக்ஷன் எதுவும் இருந்தால் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துலையும் அப்புறம் 8ஆம் இடத்துலையும் இருக்கார் இந்த மாதம். 7ஆம் இடம் இந்த மாதம் தமிழுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன விஷயத்துக்காக கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கோல் ஆகும், ரீச் ஆகும், நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரால் ஆகும். நீங்களும் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லை நெருங்கிய உறவினர்களாக உங்களுக்கு ஹெல்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஏதாவது ஒரு மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே கைகூடி வரும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனையுமே இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல், ஐடி, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்லது மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் அல்லது மோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். அதோட உங்களை முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கேன்னா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி விற்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக எங்கேஜ்மெண்ட் ஆகாமல் நிச்சயதார்த்தம் ஆகாதவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கர பகவான் அவர் 20ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கார்.
அப்படி இருந்தாலே நான்காம் இடத்தில் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் ஃபஸ்ட்டு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் காணும், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். பழைய வீக்கில்ஸ் எது இருந்தால் அதை நீங்கள் வந்த வழிக்கு தள்ளி விட்டுறலாம், அல்லது பழைய பொருட்களை எதுவும் கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை இந்த மாதம் கொடுத்துருங்க, அதனுடைய இன்டென்சி குறையும். ஏன்னா நாலாம் இடத்துல உற்பத்தி சாலனா சில ராகு இருந்தாலே அதுக்கு அவரும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உற்பத்திக்கு தந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நாலாம் இடம் உங்களுடைய பர்சனல் லைஃப், அதாவது உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை சொல்வது, அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலம். யார்ட்டையும் அதை பற்றி ஷேர் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகு பகவான் அங்கே இருந்துகிட்ருக்கிறாரு. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி புதன், அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருக்கார், அதுக்கப்புறமாக அவர் எட்டுக்கு வர்றார். அப்படி அஞ்சாம் அதிபதி ஏழில் இருந்தால் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அது இருக்கும், அது ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லது கெட்டதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிடிக்ஸை பொறுத்தவரையுமே இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது, பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு இதெல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். ஆறாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு, சந்திரன் வளரும் தெய்வம். ஸோ ஆறாம் இடம் உங்களுக்கு நோய், ஸோ நோயிலேருந்து விடுபட வேண்டிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு இருக்குது. அதே சமயத்தில் சளித்தொலைகள் இல்லாமல் உடம்புல பார்த்துங்க, கார்டியக் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க, குறிப்பாக அடி வயிற்றில் பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம். கரியரை பொறுத்த வரைக்கும் வேலை வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பார்த்துட்ருக்கார். சனி பார்த்தால் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக ஐடியலாக இருந்தால் கூட அவங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கு அவர் மறுக்க மாட்டார். கடின உழைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்குறத சனி பகவான் கொஞ்சம் பிரேக் பண்ணுவார். இது இந்த மாதம் இருக்கும். நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்கள் வேலை பார்த்தா கூட அந்த எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையில் வருமானமோ அல்லது ப்ரொமோஷனோ அல்லது ஒரு ரெக்ககனைஷோ இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஏற்கனவே ராகு உங்களுக்கு நாளில் இருக்கார். நாளாம் இடம் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை, அது சனி வேற பார்த்துட்ருக்கிறாரு. வேலை போகாது ஆனால் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கிடைச்ச வேலையை ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சனி வேற ஆறாம் இடத்தை பார்த்துட்ருக்கிறார். அப்படி இருந்தாலே காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒருவேளை கோர்ட்டு கேஸ் இருக்குது அல்லது லிட்டிகேஷன் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், ஏழாம் இடம். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு பிரேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லாங் ஜேர்னியில் எதுவும் பிரேக் இருந்துச்சுன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த மாதம் அம்மா இருந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா அம்மாவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாகும். சமூகத்தில் நல்ல சொசைட்டியில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை, ஏன்னா சூரியன் உங்களுக்கு எள்ளில் இருக்கார், மதிப்பு மரியாதை கூடும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஓரளவுக்கு லாபகரமாக பண்ணுவீங்க, பார்ட்னரும் லாபகரமாக தொழில் பண்ணுவார், ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார், அவர் இருபதாந்தேதிக்கு மேலே தான் பயிற்சி ஆகிறாரு. இருபதாந்தேதிக்கு அப்புறம் செவ்வாய் எட்டுக்கு வந்துடுறார். ஒரு நன்மை ஒரு ப்ளஸ் ஆர் ஒரு மைனஸுங்கிற மாதிரி ஒரு கிரகம் செய்யும்போது இன்னொரு கிரகம் உங்களுக்கு தடை பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா எட்டாம் இடம் நீங்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது, சின்ன சின்ன அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டியது, விபத்துக்களை சந்திக்க வேண்டியது, அல்லது எதிர்பாராத ஆப்ரேஷன், இதை எல்லாமே சொல்லுவது எட்டாம் இடம் ஜோதிடத்தில். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி செவ்வாய் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் ஆவணி இருபதாந்தேதி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதே சமயத்தில் எட்டு கெட்டது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எதுவும் வராமல் இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக வட்டியோடு சேர்ந்த முதல் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும். அதோட நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் மட்டும் இல்லை, பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும்.
உங்களுடைய 9வது அதிபதி சுக்கிரன் ஆரம்பத்தில் 8ல இருந்து அப்புறம் 20வது தேதிக்கு மாதிரி அவர் 9வது இடத்துக்கு போகிறார். 9வது இடம் தெய்வ அனுகூலம். 20வது தேதிக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்பாவுடைய உடம்பு அது வரைக்கும் சுமாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாவால் உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே நடக்கும். அந்த காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம், குறிப்பாக பெண் தெய்வமாக இருந்தால் அதனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு லாங் ஜேர்னி பாவீங்க. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். குறிப்பாக நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதோட ஒரு மெடிடேஷன் அல்லது யோகா தியானம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய 10வது இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. 10வது இடம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு, ஏதாவது சொசைட்டியில் ஏதாவது நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக செய்வதற்கான வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு 10வது இடத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே கவனமாக இருக்க வேண்டிய காலம். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரருக்கு ஏதாவது தேவையற்ற கண்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 11வது அதிபதி குருவே உங்களுக்கு ராசியில் செஞ்சரிச்சிட்ருக்கார். 11வது இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகுது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலே குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக கிட்டுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இறையருளால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளைக்கு வட்டியோடு சேர்ந்த முதல் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் எடுக்கும் காரியங்களில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு, அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக இஸ் அ க்ரானிக் டிசீஸ் இருந்தால் ரெக்கவரி, ஏன்னா அதே சமயத்தில் சனியும் 12ல தான் இருக்கார். ஒரு பக்கம் நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளை சால்வேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அல்லது ஆலோசனை சொல்கிறதுக்கு அல்லது கைட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் யாராவது ஒருத்தங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதாவது ஒரு சங்க செயல்பாடுகளில் ரோட்டரி கிளப்பில் இதிலெல்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12வது இடத்துல சனி ஆரம்பத்திலே இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள், கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதே சமயத்தில் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக சனி 12ல இருக்கனால சரியான தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் டீப் ஸ்லீப்பிங் பண்ணுங்கள், மெடிடேஷன் யோகா பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு 9வது இடத்துக்கு 20வது தேதிக்கு அப்புறம் வந்துடுவார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு, சரபேஸ்வருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும். நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.